வெல்கம் டு அலமு கோலம் அண்ட் கிச்சன். அலமு கோலம் அண்ட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல செட்டிநாடு ஸ்பெஷல் கறி வடகம் போடுறது எப்படிங்கறத பாக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் 2.5 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து புதுசா நறுக்கி வச்சிருக்கேன். இப்ப சின்ன வெங்காய சீசன், வெயிலும் கூட, அதனால இப்ப இதை போட்டு வச்சுக்கிட்டா வருஷத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 2.5 கிலோ சின்ன வெங்காயம், 1/2 கிலோ பூண்டு, அதையும் எடுத்து உரிச்சு சிறுசா நறுக்கி வச்சிருக்கேன். அதுக்கடுத்து அதுக்கு 1 கிலோவுக்கு 20 மிளகாய், இப்ப 2.5 கிலோவுக்கு 30 மிளகாய் இதுல எடுத்துக்கணும். அதுக்கடுத்து 1 கிலோ வெங்காயத்துக்கு 200 உளுந்து, இதுக்கு நான் 1/2 கிலோ எடுத்து வச்சிருக்கிறேன். கருகாப்பிலை உங்களுக்கு தேவையான அளவு, இதை சிறுசா பொடி பண்ணி நறுக்கி வச்சுக்கணும். அதுக்கடுத்து அதில் போட்டு பிசைஞ்சுக்கிறதுக்கு கடுகு, சோம்பு, தேவையான அளவு உப்பு. 1 கிலோவுக்கு இதில் தலை தட்டிட்டு உப்பு எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு உப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னா போட்டு பார்த்து பிசைஞ்சு பார்த்துட்டு வேணுங்கிறது போட்டுக்கலாம். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ உளுந்த ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கணும். மிளகாயையும் உப்பையும் சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அதை செஞ்சுட்டு பிசைகிறத பார்க்கலாம். 2 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. மிளகாயையும் உப்பையும் பேஸ்ட் பண்ணியாச்சு, தண்ணி ஊற்றியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை அரைச்சிக்கிட்டாச்சு. கருகாப்பிலையை சிறுசாக பொடி பண்ணிக்கிட்டாச்சு. இது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பிணைய வேண்டியது தான். எப்படி பிணையிறதுங்கிறத பார்க்கலாம். தாராளமாக பிசைகிறதுக்கு பெரிய பாத்திரமாக இருந்தால் தேவையில்லை, என்கிட்ட பக்கெட்டு தான் இருக்கு, அதில் போட்டு பிசைஞ்சுக்கிறேன். கெட்டியாக அரைச்சி போகணும் வடைக்கி ஆட்டுறதாட்டம். ரொம்ப தண்ணியாக அரைச்சோன்னா தட்டை தட்டையாக போயிடும். அடுத்து அரைச்சி வச்சிருக்க மிளகாயும் உப்பையும் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கலக்கிட்டு ஒன்னொன்னா சேர்த்துக்க வேண்டிய, 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன் கடுகு, நல்லா பெரிய ஸ்பூனால, நான் 2.5 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் கடுகு. அதுக்கடுத்து சோம்பும் அதே மாதிரி தான். அதுக்கடுத்து பூண்டு, அதுக்கடுத்து வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிக்க வேண்டியது. தயிர் சாதத்துக்கு வறுத்துட்டு சாப்பிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். கெட்டி குழம்பு வைக்கலாம், கறி வடகம் கெட்டி குழம்பு. வெயில் காலத்தில் இதை போட்டு வச்சுக்கிட்டோன்னா காய்கறி இல்லாதப்பெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் கொட்டி பிசைஞ்சு வச்சுக்கிட்டாச்சு. இதை இப்போ கிள்ளி வைக்க வேண்டியதுன்னா வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த பிசைஞ்சதை சின்ன சின்னமாக கிள்ளி வச்சுக்கலாம். இது நல்லா வெயில்ல காய ஊத்தி தண்ணி தெளிச்சு எடுக்கணும். அதை காமிக்கிறேன்.
இட்லி வச்ச கறி வடகம் நல்லா காஞ்சிருச்சு. இதை பின்னாடிக்கு தண்ணி தெளிச்சிட்டு துணியிலிருந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சு இந்த மாதிரி தெளிச்சு இந்த மாதிரி பிச்சு திருப்பி வச்சுக்கணும் காயறதுக்கு. தண்ணி தெளிச்சிருக்கோம்ல, அதனால ஈஸியா எடுக்க வந்துடும். தண்ணி தெளிக்கிறதுனால ரொம்ப தண்ணியும் தெளிக்க கூடாது. எடுத்து தட்டில் பரப்பி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டா வருஷத்துக்கு சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் பிச்சுக்கணும். எல்லா வத்தலையும் துணியில இருந்து எடுத்து காய வச்சாச்சு. இது நல்லா வெயிலில் காய வெட்டி எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு வறுத்துக்கலாம், குழம்பு வச்சுக்கலாம். காஞ்சோன்னா காமிக்கிறேன். இப்போ இதை வெயிலில் காய வச்சிருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் சூடாயிருச்சு. இப்போ இந்த கறி வடகத்தை போட்டு வறுத்துக்க வேண்டியிருந்தோம். தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. எல்லாம் தணல்ல வச்சு வறுத்தெடுக்கணும் போட்டு. இந்த மாதிரி வெந்தவுடனே எடுத்துக்க வேண்டியது தான். இந்த மாதிரி ரொம்ப கருகி விட்டுறக்கூடாது. கருகுனா கசப்பாயிரும். கலராகவே எடுத்துருங்க. இப்போ கறி வடகம் நல்லா காஞ்சிருச்சு. இதை வறுத்தாச்சு. இதை ஒரு டப்பாவில் கொட்டி வச்சு வருஷத்துக்கு நல்லா காய வச்சு கொட்டி வச்சுக்கிட்டோன்னா வருஷத்துக்கும் யூஸ் ஆகும். வேணுங்கிறப்ப நம்மளுக்கு வறுக்கிறதுக்கும் குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இப்போ சீசன், அதனால் இப்போ கிடைக்கிறப்ப இதை போட்டுக்கிட்டா சூப்பராக இருக்கும் வருஷத்துக்கும். இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.